गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् தேவானுக்கம் மனுஷு மகாபுருஷம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேஜ் இந்த புக்கில் ஸ்லோகம் த்ரீ எயிட்டி ஃபோர் த்ரீ எயிட்டி ஃபைவ் देहेन्द्रियप्राणमनोहमादिभिः स्वाज्ञानक्लिप्तैरकिलैरूपाधिभिः विमुक्तमात्मानमखण्डरूपम् पूर्णं महाकाशमिवावलोकये घटकलशकुशूलशुचिमुख्यैः सु, गगनमुपाधिशतैर्विमुक्तमेकम् వివిధం శుద్ధం పరమహమాది విముక్తమేకమేవ శ్రవణం మన్ననం నమ్మ పన్నోమా కండి పన్నోం ఎప్పటి చూ வாக்கிய விச்சாரமானது ஸ்ரவணம் இல்லையா அதை அதை இருக்கக்கூடிய பலவிதமான விசாரம் எது தத்பதம் எது துவம்பதம் இல்லையா அதுக்கப்புறம் நிறைய சந்தேகங்கள்லாம் வந்து அதெல்லாம் நிவிற்த்தி அடைந்த விஷயமானது ஸ்ரவண மன்னனம் முழுமையாக அல்லது தேவையான அளவுக்கு நமக்கு பரிபூர்ணமாகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே அப்படிப்பட்ட ஒரு ஞானி ஞான பலத்திற்கு எது தடையாக இருக்கிறதோ அது மனசில் ஸ்பான்டேனியஸாக வெளிப்படுறதுக்கும் அது இயல்பாக நேச்சுரலாக நமக்கு இந்த அறி அடைந்த அறிவு நமக்கு பிரயோஜனப்படுவதற்காகவும் என்ன தடைகள் இருக்கிறதோ அதை நீக்குவதானது நிதித்தியாசனமாக அமையிறது இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா நான் என்கிற விஷயத்திற்கு என்ன பொருள் எழும்புறது நேச்சுரலாக இப்போ எப்படி நானுக்கு வந்து என்ன இந்த உடம்பு மனசுன்னு இயல்பாக இவ்வளோ நாள் இருந்ததோ ஷ்டை அப்படின்னா நான் அப்படின்னா பிரம்மன் ஆத்மா பிரம்மா ஆத்மா எப்படி வேணா எவ்வளோ சொல்கள் இருக்கு இல்லையா சொல்கள் சொற்கள் அது எல்லாமே நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் முக்கியமா இங்கே குறிப்பிடுறது என்னது அகம் பூர்ணஹா அகம் அசங்கா அகம் சர்வ உபாதி பஞ்ச கோஷ இல்லையா எல்லா பஞ்ச கோஷமானது என்ன அதிலிருந்து வேறான வேறானனா எங்கேயோ வெளியில் இல்லை அதற்கு ஆதாரமாக அதுவாகவே ஒரு ஒரு கோஷத்திற்கும் சத்து சத்து சித்தாகவும் எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாகவும் என்னுடைய ஸ்வரூபம் அது நான் அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக ஸ்பான்டேனியஸாக நம்ம ஏற்படுற மட்டும் இந்த நிதித்தியாசன ஸ்ரவணப் பிரதான மனனப்பிரதான அல்ல பிரதான ஞான யோகமானது தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் ஸோ ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டோம் இல்லையா க்ளாஸ் கிளாஸுன்னு லாக்டவுனில் எல்லாரும் வந்து என்ன பல பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணி ஆல்ரெடி இருக்கிறவ இன்னும் ஆழமாக இதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் நம்ம பா பா பார்த்துட்டு இருக்கிறது புரிஞ்சு கொள் பு புரிகிற விஷயம் இல்லையா தெரிஞ்சுக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயமாக இருக்கிறது ஏன் அது ரொம்ப சீரியஸாக இருக்கிறது சீரியஸ்னா என்ன அதோடைய வெயிட்டு டென்சிட்டி அதோடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஏன் அது என்னை பற்றின விஷயம் அது பகவான் பற்றின விஷயம் இத்தனை நாள் ஜீவ ஈஸ்வர ஜெகத்து இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டோம் ஆனால் கேட்டவாளுக்கு இதோடைய சிக்னிஃபிகன்ஸு இன்னும் அதிகமாக புரியும் அப்படி கேட்கலைனாலும் நான் இந்த உலகம் நான் வள வணங்குகின்ற கடவுள் அப்படிங்கிற இந்த மூணாக பிரித்து எல்லா விதமான பாவனை நமக்கு இருந்திருக்கும் அதற்கு வழிபடுறதுக்கான எல்லா விதமான ரிச்சுவல்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் கூட இல்லையா ஆனால் இந்த நான்கிறது என்னது ஈ ஜகத்துங்கிறது என்னது பகவான் அப்படிங்கிறது என்னது ஜீவ ஈஸ்வர ஜெகத்துடைய தாத்பரியம் என்ன இதோடைய உள்ளர்த்தம் என்ன அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம அலசி ஆராய்ந்து ரொம்ப தீவிரமாக இதை புரிஞ்சுகிட்டு இருக்கோம் எப்போது ரெக்கக்னைஸ் பண்ண முடிகிறதுன்னு நினைக்கிறேன் அப்படி புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆயிடுறது இந்த ஜீவ அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட விஷயமாக என்னை நானே தவறாக கருதி இந்த ஜகத்துக்கு உட்பட்டவனாக கடவுளுக்கு தாசனாக தாசாதி தாசனாக இந்த பாவனாவும் இந்த உட்பட்ட விஷயம் வரையறைக்கு எல்லா விதமான வரையறைக்கு உட்பட்டவனாகவும் என்னை கருதுவது அது சம்சாரம் இந்த தவறான எண்ணத்தை ஜீவ ஈஸ்வர ஜெகத்துங்கிற ஞானத்தினால இந்த தவறான எண்ணத்தை நீக்குவது மோட்சம் அந்த மோக்ஷத்திற்கு எது சாதனம் அப்படின்னா ஞான யோகம் அந்த ஞான யோகத்திற்கு தகுதி கொடுக்கறாவாறு கர்மயோகம் உபாசன யோகம் புரியிறதா அப்போது சிரவணம் பண்ணணும்னா இவ்வளோ விஷயம் அதில் இன்க்ளூடட் அப்போது ஜீவ ஈஸ்வர ஜெகத் அப்படிங்கிற விஷயத்திற்கு தெல்ல தெளிவான நிச்சய ஞானமானது எப்போது ஏற்பட்டு இந்த ஜீவ ஈஸ்வர ஜெகத்து எனக்கு வேறான ஒரு விஷயம் கிடையாது புரியறதா சச்சிதானந்தம் அதோடைய நாம ரூபம்தான் அது உடைய அப்படின்னு சொல்கிறதே வந்து கோட்ஸில் போட்டுக்கணும் உடைய அப்படின்னா ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கும் இங்கே சொல்கிறதுக்காக ஜீவ ஈஸ்வர ஜெகத்தும் சச்சிதானந்த ஆத்மாவும் வேறு வேறு கிடையாதுங்கிற பொருள் எப்போ நமக்கு சிரவண மரணத்தில் புரியறதோ ஆழமாக அப்போ இந்த நிதித்தியாசனம் மேற்கொண்டு அதில் அந்த நிதித்தியாசனத்தில் சில ஸ்பெசிஃபிக் விபரீதமான ஞான இந்த விஷயத்திற்கு ஞானத்திற்கு விரோதமான வி விஷயம் விபரீத பாவனா ஏற்படுகிறது இல்லையா அதர் அதை டாக்கிள் பண்ணுறதுக்கு அதை டெலிபரேட்டா அதை க்ஷீணம் பண்ணுவதற்கு சமாதி முறையை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம் அந்த பயிற்சியை எடுத்து இங்க பாதால் எடுத்து சொல்லிட்டு இருக்கார் அப்போ என்ன பண்ணணும் நிதித்தியாசனத்தில் இல்ல அந்த சமாதியில சமாதியுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் சமாதி எப்படி உட்காரணும் எப்படிப்பட்ட விஷயமாக எப்படி எப்படி தியானம் பண்ணணும் எப்படி கண்ணை மூடணும் எல்லாவற்றையும் ஃபிசிக்கலாக வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு அந்தக்கரணம் இந்திரியங்கள்லாம் எப்படி பொருந்தி இருக்கணும் அந்தக்கரணம் விஷயமெல்லாம் எப்படி எப்படி அதோடைய நிலை இருக்கணும் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்தோம் டோட்டலாக இந்த தியான விஷயம் எதுவாக இருக்கிறது தியானம் கேயம் என்னது அப்படின்னா தியேயம் அகம் ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் எல்லாம் ஒரே எல்லாம் ஒரே விஷயத்தை தான் குறிப்பிடுறது எல்லாம் சினானிமஸாக இருக்கணும் இல்லையா அப்போது தியேய விஷயம் அகம் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் விபரீத பாவனாவாக இயல்பாக ஸ்பான்டேனியஸாக அது வந்து ஜீவபாவத்தை பாவத்தை உற்பத்தி பண்ணுகிறதோ அது முழுமையாக நீங்குகிறது அதற்கான பயிற்சி அதனால தியான விஷயம் பிரம்மன் ஆத்ம சைத்தன்யம் எப்படி துவம்பத விசாரத்தில் அகம் ஆத்மா சரீரத்ய விலட்சணா அவஸ்தாத்ரய சாட்சி பஞ்சகோஷ விலட்சணா அஹா ஆத்மா அது என்ன பட்டுக்கணும் ஆத்மா பதில் இங்கே அஹம் இல்லையா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம காரணம் பிரம்ம அப்படின்னு தத்பத விசாரத்தை டீட்டெயிலாக படித்தோமே அந்த பிரம்மத்தை பதிலாக என்ன போட்டுக்கணும் இங்கே சொல் அகம் அஹம் ஜகத்காரணம் அகம் சத்யம் அகம் ஞானம் அகம் அனந்தம் அகம் சத் அகம் சித்து அகம் ஆனந்த அகம் நித்திய அகம் பூர்ணா அகம் அசங்கா அப்படி நான் என்கிற சப்தத்திற்கு டோட்டலாக என்னுடைய சொரூபத்தை முழுமையாக கிளைம் பண்ணுவதற்கான ரொம்ப அழகான பயிற்சி வந்தது இங்கே சிரவண மனன நிதித்தியாசனத்துக்கு பிறகு நிதித்யா சவண மன்னனத்துக்கு பிறகு நிதித்தியாசனம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அப்போது அசங்கஹா அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சொன்னார் முந்நூற்றி எண்பத்தி நாலில் அப்படின்னா அகம் விமுக்தா நான் ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் விமுக்தா விமுக்தா அப்படின்னா ஜென்ரலாக வந்து இங்கே என்ன ஸ்பெஷல் மீனிங்னா அசங்கோகம் அசங்கம் எப்படி ஆகாஷமானது அசங்கமாக எதனாலையும் பாதிக்கப்படாமல் இல்லையா எல்லாவற்றையும் அகாமடேட் பண்ணிண்டு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்து அதில் அதனால் பாதிக்கப்படாமல் பிளவுபடாமல் ஏக ஆகாசமாக எப்படி ஆகாஷ உதாரணத்தை சொன்னாரோ அது கட்டாகாசமாக இருக்கட்டும் கலசாக்காசமாக இருக்கட்டும் குசூல ஆகாசமாக இருக்கட்டும் அல்ல சூச்சி ஆகாஷமாக இருக்கட்டும் பல விதமான ஆகாஷங்களாக குறிப்பிடுறோம் சொல்கள் யூஸ் சொற்கள் யூஸ் பண்ணுறோம் ஆனால் எவ்வளோ ஆகாசம் இருக்குது ஏக்க ஆகாசத்தையே பல சொல்கள் சொற்கள் வைத்து நம்ம குறிப்பிடுறோம் அவ்வளோதான் ஒரே ஆகாஷத்தை தான் அப்படி குறிப்பிடுறோம் அதனால் ஆகாஷம் என்றைக்கும் எதனாலையும் பாதிக்கப்படாமல் பிளவுபடாமல் இருக்கக்கூடிய தத்துவமாக எப்படி அமைகிறதோ எப்படி இருக்கிறதோ யதா ததா அதே போல அகம் அஹம் ஆத்ம சைதன்யம் ஒன்னிடத்தில் ஒரு ஆத்மா என்னிடத்தில் ஒரு ஆத்மா அப்படி கிடையாது ஆகாஷம் ஆகாஷம் போல அஹம் ஆத்ம சைத்தன்யம் நிர்விகல்பம் ஏகம் அகண்டம் இது வந்து நம்ம ஆல்ரெடி தொம்பத தத்பத விசாரத்தில் படித்த விஷயத்தை இங்கே என்ன பண்ணுறோம் அதையே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் அதையே மீண்டும் மீண்டும் தியான விஷயமாக கொண்டு வரோம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியறதில்ல முதல் தடவை கிளாஸு கேட்டு புரிஞ்சுக்கிறது ஒரு ஸ்டேட் நன்னா புரிஞ்சு தெரிஞ்சு தெள்ள தெளிவாக அறிவு அடைந்த பிறகு அதே விஷயத்தை ரிக்கலக்ட் பண்ணி தியானம் பண்றோம் கிளியர் அதனால என்ன அகம் அசங்க பொரூபகா அகண்ட அகண்ட அசங்க ஸ்வரூபகா அதனால என்னது ஏகஹா அசங்கஹா அப்படின்னு சொன்னா அகம் என்ன பூர்ணஹா பிளவற்றது ஒன்றாக இருக்கிறதுனா எல்லாமாகவும் நானாக தான் இருக்க வேண்டும் மகாகாஷகா இவ அப்படின்னு முந்நூற்றி எண்பத்தி நாலையும் எண்பத்தஞ்சிலையும் பவதி வி விவிதம் ததைவ சுத்தம் ந விவிதம் பவதி பலதாக இருக்கிறது சொல் சொல்கிறோம் சொல்கிறோம் ஆனால் அது என்னது சொல்லும்போது பலதாக இருக்கிற மாதிரி இருக்கிறது ஆனால் இருப்பது ஒரு தான் அது மட்டும்தான் இருக்கிறது இல்லையா அப்போ ததைவ சுத்தம் அது என்னது சுத்த சைதன்யம் பரம் அகமாதி விமுக்தமேகமேவ அகமாதினா பஞ்ச கோோஷா அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆதி கோஷ அப்படிப்பட்ட கோஷத்திலிருந்து விடுபட்டு எந்தவிதமான விதமான கோஷ கோஷத்தின் விகாரத்தினால் உடம்பு மாறிக்கொண்டிருந்தால் மனம் மாறினால் எந்தவிதமான பாதிப்பு எனக்கு இல்லை அது அசங்கத்துடைய விஷயம் நான் எப்படிப்பட்டவன் இந்த உடம்பு மனசு இயங்குறத்துக்கும் அதற்கு சேத்தனத்துவத்துக்கும் அதற்கு சத்தாக அதற்கு சித்தாக இருக்கின்றேன் ஆனால் அதிலிருந்து விடுபட்டு அனந்தமாக லிமிட்லெஸ்ஸாக எதற்கும் உட்படாமல் என்னுடைய சொரூபம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஏன்னா விபரீத பாவனை எப்படி இருக்குது கொஞ்சம் உடம்பு வந்ததுன்னா எனக்கு ஏன் இப்படி ஆகிடுதுன்னு நேச்சுரலாக வரும் எங்கே இது மனசளவுல எண்ணங்கள் அளவுல எனக்கே எப்படி ஆயிடுது ஏ உனக்கு எப்படி என்ன ஆகும் ஒன்னும் ஆக முடியாது உனக்கு ஏன் அசங்கா ஆத்மஸ்வரூபா சச்சிதானந்த ஸ்வரூபா நான்கிறதுக்கு என்ன என்ன பொருள் உண்மையான பொருள் என்னது அல்ல அகம் சுத்த அகம்ைத்தன்யம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லு வரார் அப்போ கான்சியஸ்னஸ்ஸு சைத்தன்யம் என்ன அநேகம் அப்படிங்கிற கூடிய ஒரு ஃபிலாசஃபி இருக்கிறது அப்படின்னு ஒரு தர்சனம் இருக்கிறது வந்து போகக்கூடிய விஷயம்னு சொல்ற கூடிய தர்சனம் இருக்கிறது சாங்கியா க்ஷணிக்கம் அப்படின்லாம் அது எல்லாவற்றையும் டிஸ்மிஸ் பண்ற மாதிரி நான் அத்வைத்த சாந்தம் சிவம் அத்வைத்தம் ச ஆத்மா உபனிஷத்தோட வாக்கியம் என்ன அத்வைத்த ஆத்மா இரண்டற்ற ஆத்மா இருப்பது ஏக ஆத்மா ஆகாஷம் போல அதை எண்ணிப்பார் அப்போ எங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த விஷயமானது விபரீதமாக நமக்கு ஏற்படுகிறதோ அந்த இடத்துல இந்த ஞான விற்த்தியை கொண்டு அந்த விபரீத பாவனாவை க்ஷீணம் பண்ண வேண்டும் அடுத்தது முந்நூற்றி எண்பத்தி ஆறு ब्रह्मादिस्तम्भपर्यन्ताः मृषामात्रा उपादयः ततः पूर्णं स्वमात्मानम् पश्येदेकात्मना स्थितम् எக்ஸலண்ட் ஸ்லோகம் இப்போது வேதாந்தத்துடைய சாரம் என்ன பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மஹீவ நாபரகா அழகாக ஒரு லைனில் கடைசியாக கொடுத்துட்டு பகவத் பாதல் என்ன சா டோட்டலாக என்ன சொல்ல வரையிற அப்படின்னா இது தான் அப்போ எது சத்தியம் எது மித்யா இந்த சொல்லுலாம் ரொம்ப முக்கியம் இதை நம்ம படிச்சுட்டோமான்னு யோசிச்சேன்னா கண்டிப்பாக படிச்சுட்டோம் பிரம்மைவ இதம் சர்வம் அப்படின்னு ஒரு ஸ்லோகமே படிச்சிருக்கோம் முன்னாடி தத் பதத்தில் இல்லையா இந்த மிருஷாங்கர சொல்லும் முன்னாடி வந்துடுது இல்லையா அப்போ ஓகே அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க இருக்கிறது இல்லை இருப்பது அத்வைதம் அத்வைத்தம் சாந்தம் சிவம் ச ஆத்மா ச அத்வைத்தம் தான் இருக்கிறது ஒரு ஒரு தான் ஏகம் அத்வைத்தம் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலாக ஒரு கேள்வி வரணும்ல என்னப்பா இவ்வளோ இருக்கே எல்லாம் இருக்கே எனக்கு கண் முன்னாடியே இப்போ இருபத்தஞ்சி விஷயம் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அது இருந்தும் அத்வைத்தம் தான் இருக்கிறதுன்னு சொன்னால் இது என்ன முழு பூ முழு பூஷ்ணிக்காவை ஒரு 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 பறக்க ஒரு சோத்தில் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கிறது மறைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அந்த விஷயத்த வந்து சொல்கிறார் அப்போது நம்ம அப்படி கேள்வி கேட்டோமே ஆனால் கேள்வி கேட்டோம்னா என்ன அர்த்தம் ஆல்ரெடி கேள்வி கேட்டு முடிச்சிருக்கணும் கேள்வி எப்போ கேட்கறது எப்போ கேள்விகள்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகிறது சிரவண மரண காலத்தில் ஆனாலும் இங்கே அதை எடுத்து சொல்கிறார் அப்படின்னா அது சப்போஸ் விபரீத பாவனாவாக அது இருந்தது என்றால் கூட அது நமக்கு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி அதை பண்ணுவதற்கான வழிமுறை சரி அப்போது இங்கே என்ன சொல்கிறார் உபாதையஹா உபாதையஹா அப்படின்னா என்ன என்ன பார்த்தோம் உபாதி அப்படிங்கிறது எல்லா விதமான கண்டெய்னர் ஒரு இன்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவில் எது கண்டெய்னராக இருக்கிறது சரீரம் மிச்ச எல்லா வஸ்துக்கும் இந்த சர்வ ஜெகத்து கண்டெய்னராக இருக்கிறது அல்லது எது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மீடியமாக இருக்கிறதோ அப்படின்னு பார்த்தோம் இங்கே உபாதின்னு சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா அநாத்ம பிரபஞ்சா அநாத்ம பிரபஞ்சா உபாதிஹி இந்த அனாத்மா பிரபஞ்சம் அல்லது ஜகத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அதுல வந்து முக்கியமாக என்ன பண்ணணும் இந்த சரீரம் மனசையும் நம்ம போட்டுக்கணும் சரியா ஓகே அப்போது இங்கே பார்த்தோன்னாக்கா இந்த அனாத்மா பிரபஞ்சம் அப்படின்னு குறிப்பிடுறோம் அப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டேலிப்போ ஆத்மா அத்வயம் அனாத்மா பிரபஞ்சம் கேட்ச் பண்ணலாம் நீங்களே என்னை மாட்டு விடலாம் என்னை மாட்டிக்க என்னை மாட்டிக்க விடலாம் நீங்க என்னது ஆத்மான்னு சொல்றேல் அனாத்மான்னு சொல்றேல் ரெண்டு விஷயம் சொல்லிட்டேலே எப்படி அத்வைதமாகும் இல்லையா நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் முன்னாடி என்ன பார்த்துட்டோம் எப்படி அத்வைத்தம் வந்து மோட்சம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக பார்த்துட்டோம் ஏன்னா அத்வைத்தம்னு சொல்லிட்டோம்னா அது பூரணம் அது ஏக்கம் அளவற்றது லிமிட்லெஸ் எனக்கு இரண்டாம் ஒரு விஷயம் இருந்தது என்றால் தான் அந்த விஷயத்தினால் நான் உட்பட்டவனாக இருக்கின்றேன் அதை கொண்டு பயம் வருகிறது த்வித்தீயாத்மம் பயம் பவதி இல்லையா இங்கேயே ஒரு பத்து ஸ்லோகம் முன்னாடி அதையும் பார்த்தோம் எப்படி துவைத்தமானது பயம் எப்படி அத்வைத்தம் அபயம் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு வந் கடந்து வந்திருக்கோம் சரியா ஓகே அப்போது இங்கே ஆத்மா அனாத்மா அப்படின்னு ரெண்டு இருக்கிறது எப்படி நீங்க ஒண்ணுன்னு சொல்றேன் அத்வைத்தம் சொல்றேன் அப்படின்னா கேட்குற கேள்வி புரியறது இல்லையா அப்போது அத்வைத்தம் இல்லையே இல்லையா சேத்தனம்னு ஒன்று இருக்கிறது அச்சேதனம்னு ஒன்று இருக்கிறது இப்போ இது ஒண்ணு இருக்கிறது உன்னுன்னு ஒண்ணு இருக்கிறது இதற்கு வேறாக கரெக்டாக தானே இருக்கிறது நான் ஆத்ம சைத்தன்யம் அனாத்மாலேந்து வேறானவனாக இருக்கின்றேன் கரெக்டாக தான் இருக்கிறது இல்லையா அப்போ ஒரு இடத்துல நம்ம படித்தோம் அதை திரும்பி ஞாபகப்படுத்துறேன் ஆத்மா அனாத்மா சம்பந்தம் என்னன்னு பார்த்தோம் சரியா அப்போது பிரபஞ்சம் இருக்கு இருக்குங்கிறது வந்து நேச்சுரலாக நமக்கு இந்த கண்ணு மூக்கு காது கொடுக்கக்கூடிய பிரத்யக்ஷ பிரமாணம் பிரத்யக்ஷாதி பிரமாண அறிவு அப்போ நேச்சுரலாக இந்த பிரபஞ்சம் இருக்குங்கிறது வந்து நமக்கு புரியுறது ஆனால் இது அனாத்மான் என்று குறிப்பிடுறோம் ஆனால் ஞானத்தினால என்ன ஆகிறது அகம் ஆத்ம சைத்தன்யம் சச்சிதான் சச்சிதானந்த ஸ்வரூபகா ஆத்மா சர்வம் ஆப்னோதி சர்வம் அத்தி இதி ஆத்மா ஆப்னோதி இது ஆத்மா அத்ததி இ ஆத்மா அப்படிங்கிற லக்ஷணங்கள் நம்ம படித்த மாதிரி ஆத்ம சைத்தன்யம் அதுதான் எல்லாமாகவும் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்து இருக்கிறது இல்லையா எப்படி இந்த பானையானது அல்லது இந்த களிமண் களிமண் தான் எல்லா விதமான இந்த பானையாக இருக்கட்டும் ச கொண்ட சட்டியாக இருக்கட்டும் இல்லை அந்த காலத்தில் இந்த பிளேட்டாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களிலும் களிமண்ணு தான் நீக்க நிறைந்திருக்கிறது மொத்த லலிதா ஜுவல்லரியில் நீக்க நிறைந்திருப்பது என்னது தங்கமே எப்படி நம்ம புரிந்திருக்கிறோமோ புரிஞ்சுக்கிறோமோ அதனால் என்ன சொல்லலாம் லலிதா ஜொல்லலி ஓனர்கிட்ட போய் கேட்டேன்னா நீங்கள் என்ன விற்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தங்கம் தான் விற்றுன்னு இருக்கேன் இல்லை இவ்வளோ ஐட்டம் இருக்கே ஒன்று ஒன்றா சொல்லுவோன்னு பார்த்தோமே இல்லை ஏன்னா தங்கத்தை தவிர வேற ஒரு விஷயத்த நான் விற்கலையே அப்படின்னு எப்படி சகஜமாக சொல்ல முடியுமோ அப்போ அவர் கவுண்ட் பண்ணுறது என்னது தங்கம் எவ்வளோ கிலோ எவ்வளோ கிலோ விற்று போச்சு எவ்வளோ கிலோ இருக்கு கரெக்ட் இது உதாரணம் சரியா இங்கே வந்து உபாதி அப்படின்னு அனாத்மா அப்படின்னு சொல்லிட்டா ஆத்மா அனாத்மா சம்பந்தம் என்னது ஆத்மா எல்லா அனாத்மாவிற்கும் அனாத்மாவிற்கு அதிஷ்டானமாக சத்திய வஸ்துவாக இருக்கிறது எப்படி தங்கமானது எல்லா நகைகளுக்கும் சத்திய வஸ்துவாக இருக்கிறதோ எல்லா விதமான அர்த்தன் வேர் மண் பொருள்களில் களிமண்ணானது அல்லது மண்ணானது சத்திய வஸ்துவாக இருக்கிறதோ அப்போ எவ்வளோ இருக்குது சொன்னால் என்ன சொல்லுவோம் ஒரு களிமண் தான் இருக்கிறது ஒரு தங்கம் தான் இருக்கிறதுன்னு எப்படி சொல்லுவோமோ பலதை பலதை நம்ம குறிப்பிட்டாலும் அதை வேர்ட்ஸில் யூஸ் பண்ணாலும் அதோடைய பிரயோஜனத்தை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணால் கூட இருக்கிற வஸ்து எவ்வளோ இருக்குது ஒன்று தான் இருக்கிறது அதனால் உபாதிகி அப்படி சொல்லிட்டா இந்த அனாத்மா பிரபஞ்சம் இந்த துவைதமானது உபச்சாரத்திற்கு கூறப்படுகிறது வஸ்து எவ்வளோ இருக்கிறது ஏக ஆத்மா மட்டுமே அப்போது உபாதி அனாத்மா பிரபஞ்சம் அனுபவத்தில் இருக்கிறது அல்லது இந்த சர்வ பிரகிருதி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறது என்டையர் மேட்டர் அனுபவத்திற்காக இருக்கிறது அல்லது அனுபவத்தில் இருக்கிறது அனுபவம் கொடுக்கிறது ஆனால் எவ்வளோ இருக்குது என்ன என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அங்கே வஸ்துவை புரிஞ்சுண்டு என்ன சொல்லணும் இருக்கிறது ஏக தான் அப்போது இந்த என்டையர் அனாத்மா நாட் கவுண்டட் கவுண்ட் பண்ண முடியாது எவ்வளோ கவுண்ட் பண்ணார் ஓனர் ஒன்று தான் கவுண்ட் பண்ணார் அவர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்னா கவுண்ட் பண்ணார் புரியறது இல்லையா அப்படி இந்த அனாத்மா நாட் கவுண்டட் டிஸ்கவுண்டட் அப்படி சொல்லலாம் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அது மாதிரி இப்போது சின்ன வயசுல விளையாடுவோம் சில இடத்துல விளையாடும் போது டே நீ வந்து என்ன சொல்லுவோம் உப்புக்கு சப்பானின் சொல்லுவோம் இல்லையா அப்போன்னா என்ன அர்த்தம் சில பேர் வந்து நான் உப்புக்கு சப்பானியாக இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பக்கமும் விளையாடுவான் இல்லை கிரிக்கெட்டில் வந்து ஜோக்கர் சொல்லுவோம் ஜோக்கர் என்ன தெரியுமா பண்ணுவான் ரெண்டு பக்கமும் பேட்டிங் ஆடுவான் கரெக்டா சரி என்ன அர்த்தம் டீமில் வந்து அவனை கவுண்ட் பண்ண மாட்டாள் நீ தொட்டால் அவுட்டு கிடையாதுன்னு இது வேறு இன்னொரு விளையாட்டில் சொல்லுவோம் ஏ இவனை தொட்டால் அவுட்டு கிடையாதுளா ஏ நான் அவன் உப்புக்கு சப்பானி அப்படி இந்த சர்வ பிரபஞ்சம் அநாத்மா பிரபஞ்சம் மிஷா ஏவ மித்யா வஸ்து மித்யா வஸ்துன்னு சொல்லக்கூடாது மிஷா அப்படின்னா மித்யா சொல்லணும் வஸ்துனா நம்ம எது சப்ஸ்டன்ஸோ எது இருக்கிறதோ எது சச்சிதானந்தமோ அதை வஸ்துன்னு சொல்கிறோம் மித்யா ஏன் மித்யா அப்படின்னா உபனிஷத் சொல்றது வாசாரம்பனம் விகாரோ நாமதேயா இந்த சர்வ உபாதி அனாத்மா பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது நாம ரூப அனுபவம் இருக்கிறது அதோடைய அனுபவம் ஏற்படுகிறது அதோடைய பிரயோஜனம் இருக்கிறது உண்மையாவே இருக்கிறதா ரியாலிட்டி என்னது உண்மை என்னது எவ்வளோ இருக்கிறது என்ன இருக்கிறதுன்னு யோசிச்சோமேயானால் ஆனால் உண்மையிலேயே அது இல்லை இல்லையா யார்த்துக்கு போகிறேன் ஆ வாங்கோ 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 உட்காருங்கோ என்ன காஃபி சாப்பிட்றீங்களா ஆ சாப்பிட்றேனே நம்ம மத்தில குடிக்கிறதுக்கு என்ன ரெண்டு காஃபி கொண்டாங்கோ ரெண்டு காஃபியா யாராவது வராளா பின்னாடி யாராவது வராளா இல்லை நீங்கள் ரெண்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சுருக்கலா இல்லை இல்லை எனக்கு ஒன்று என்னுடைய நழலை கொண்டு அப்படி கேட்போமா நழலுடைய அனுபவம் இருக்கிறது நழலை கண்டு பயந்தவாலும் இருக்கா இல்லையா ஆனால் நழலை கவுண்ட் பண்ணுவோமா இல்லை கண்ணாடியில் பார்க்கும்போது எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்போம் எல்லாம் அப் பண்ணிப்போம் எல்லாம் பண்ணிப்போம் எல்லாம் பண்ணிப்போம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஒத்துடு தான் இருக்கா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது உண்மையிலேயே இருக்கா அப்படின்னா இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது அதனால் இந்த சர்வ பிரபஞ்சம் என்டையர் வேர்ல்டு எப்படி சொல்கிறார் பிரம்ம ஆதி ஸ்தம்ப பரியந்தாக பிரம்மா பிரம்மா அப்படின்னா இங்க சத்துர்முக பிரம்மாவை குறிப்பிடுறது சத்துருமுக பிரம்மா அப்படிப்பட்ட சுப்பீரியர் மோஸ்ட் உபாதி உபாதின்னா இந்த இடத்துல இண்டிவிஜுவல் ஒரு ஜீவா லெவலில் அது ஷரீரம் மனசை குறிப்பிடுறது பிரம்ம ஆதி ஸ்தம்ப பரியந்தம் இங்கே வந்து ஜாக்கிரதை ஸ்தம்ப ஸ்தம்ப ரெண்டு சொல் இருக்கிறது இங்கே என்ன சொல்கிறது ஸ்தம்ப ஸ்தம்ப அப்படின்னா ஒரு ஒரு அர்த்தம் வந்து இந்த புல்லு புல்லும் ஒரு ஜீவன் அது வந்து ரொம்ப இன்ஃபீரியர் ஜீவன் ஸ்தம்ப அப்படின்னா தூண் சோ தமிழ்ல எல்லாம் ஒரே பா தான் இருக்கும் இங்கே புரிய புரிஞ்சுக்கணும் இங்க 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 ஸ்தம்ப அப்படின்னா இங்க புல் அப்படி ஒரு லோயஸ்ட் ஒரு ஜீவ ஜீவ் லிவிங் பீய்னு குறிக்கிறது பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் மிருஷா மாத்ராஹா இந்த எல்லா உபாதிகளும் இந்த எல்லா ஜீவ சரீரங்களும் அதில் சரீர விகாரங்களும் அந்த கோஷங்களும் எல்லாமே எப்படி இருக்கிறது பிரம்மாஜியிலேருந்து எல்லா விதமான ஜீவராசிகளும் எப்படி இது எல்லாம் ம்ரிஷா மிருஷா என்றால் மித்யா மித்யா என்றால் எதற்கு சுயமான இருப்பு இல்லையோ எது அனுபவத்தர் இருக்கிறது ஆனால் வஸ்து கிடையாதோ இல்லையா சப்ஸ்டன்ஸ் கிடையாதோ சப்ஸ்டான்ஷியல் சப்ஸ்டான்ஷியல் கிடையாதோ சப்ஸ்டன்ஸ் இல்லையோ புரியுதா அப்படிப்பட்ட விஷயம் வெறும்ன நாம ரூப அப்பியரன்ஸ் தோற்றம் மட்டுமே ஆனால் அதை கவுண்ட் பண்ண முடியாது புரிகிறதா கனவில் எப்படி மொத்த கனவு பிரபஞ்சம் எவ்வளோவோ ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோவோ விஷயங்கள் சர்வ பஞ்சபூதமும் அங்கே நம்ம அங்கே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறது விழித்த பிறகு கனவு இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா கனவு உண்மையாலே இல்லை ஆனால் கனவு காணுங்கும் நேரத்தில் கனவு இருந்திருக்கு அதோடைய அனுபவம் இருக்குது நமக்கு இந்த மாதிரி கனவு கண்டே அந்த மாதிரி கனவு எல்லாம் சொல்ல முடியறது ஆனால் உண்மையாகவே அதற்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா அதுக்கு இருப்பு இருக்கா இப்படின்னா இல்லை அப்போ கனவுல இருந்தது அந்த தோற்றம் அந்த காட்சி அந்த சர்வ பிரபஞ்சம் அதெல்லாம் என்னது என்ன தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாதுங்க கரெக்டா அப்போது எப்படி அந்த கனவு பிரபஞ்சம் எப்படி அனுபவத்தை கொடுத்து நிழல் போல இல்லையா அனுபவம் இருக்கிறது உண்மையாகவே அதற்கு சப்ஸ்டன்ஸ் இல்லையோ அது மித்யா அதே போல என்ன தத்தா பூர்ணம் ஸ்வம் ஆத்மானம் பஷ்யேத் என்ன இந்த சர்வ பிரபஞ்சம் இங்கே நமக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரபஞ்சமும் மிருஷா மாத்திரம் இந்த ஜாகிரத் பிரபஞ்சம் ஆல்சோ மித்யா அப்புறம் என்ன தத்தகா அது அது புரியறதுனால் மித்யாத்வ நிச்சய அனந்தரம் ததா பூரணம் ஸ்வ ஆத்மானம் பஷேத் இது எல்லாம் இருப்பது மித்யா அப்படின்னு புரிந்துவிட்டால் இருப்பது என்ன இருப்பது ஆத்மானம் அம் இருப்பது நான் எப்படி இருக்கின்றேன் நீ கமர நிறைந்து இருக்கின்றேன் பூர்ணஹா எனக்கு வேறாக இன்னொரு வஸ்து கிடையாது ஆத்மானம் பஷ்யேத் அனந்தா பூரணஹன அனந்தா இன்ஃபைனைட் ஏகாத்மனா ஸ்திதம் பஷ்யேத் ஏக ஆத்மனா ஸ்திதம் ஸ்திதம் அப்படின்னா எல்லா எல்லா இதெல்லாம் எல்லா எல்லான்னு சொல்கிறது எதை சொல்கிறோம் நம்ம நாம ரூபத்தை குறிப்பிடுறோம் புரியறதா அப்போது என்ன தோடுன்னு சொன்னாலும் செயின் சொன்னாலும் மூக்குத்தி சொன்னாலும் என்ன சுட்டி சொன்னாலும் மெட்டி சொன்னாலும் எல்லாம் ஒரே தங்கத்தை தான் குறிப்பிடுறது ஆனா அதே தங்கத்தை பல நாமரூபங்களாக நம்ம சொல்கிறோமே தவிர வஸ்து ஒன்று தான் அப்போ அந்த தங் அந்த ஆபரணத்துடைய ஒரு ஒரு நாமரூபமும் எப்படி இருக்கிறது வெறுமனை நேம் அண்ட் ஃபார்மு இதெல்லாம் மித்யா தோடு செயின் மோதரம் வளையல் மெட்டி சுட்டி இதெல்லாம் என்னது மித்யா என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது வஸ்து அப்படிங்கிற விசாரத்தில் அப்போது இங்கே எது வஸ்து பூரண ஆத்மா அகம் இருப்பது என்னது எது இருப்பு எதிர சப்ஸ்டன்ஸு நான் தான் இருக்கின்றேன் நானா இருக்கின்றேன் அப்படின்னு சரீரம் மனசை பார்க்க இல்லையா இங்கே அஹம் அயம் ஆத்மா இந்த நான் ஆத்மா அகம் ஆத்மா பிரம்ம அஸ்மி அப்ப பிரம்மன் அப்படின்னா அந்த பிரம்மன் எப்படி இருக்கிறது பூரண ஸ்வம் பஷேத் இல்லையா ஏகாத்மா ஏகாத்மனா ஏக ஆத்மனா ஓ ஏக வஸ்து அத்விதீயம் சச்சிதானந்த பிரம்ம ஆத்மா அகம் அப்படி அப்படி எண்ணிப்பார் திருப்பி திருப்பி கொண்டு வா இந்த சப்போஸ் இந்த ஜத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த சரீரம் மனசு உட்பட ஏதாவது நமக்கு என்ன அதோடைய அதில் மேல் இருக்கக்கூடிய அபிமானம் அல்லது சத்தியத்துவ புத்தினால் அந்த வாசனையினால் ஏற்படக்கூடிய விபரீத பாவனாவை என்னது எப்படி பண்ணணும் ஸ்தம்ப பரியந்தம் எல்லாம் மித்யா இத்தி அர்த்தகா இருப்பது என்னது என்ன தவிர வேறு ஒரு விஷயம் இங்கே கிடையாது அப்படின்னு ஆத்மானம் பஷியேத் இருப்பது நான் தான் வஸ்துவாக சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபமாக நான் தான் இருக்கின்றேன் அப்போ குறிப்பிட்ற எல்லா நாமரூபங்களும் என்னது அப்படின்னா மித்யா வெனை சொல்தான் வேர்டு அண்ட் மீனிங் தான் வேறு ஒரு விஷயம் கிடையாதுங்க புரியறதா அதை அதே விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணி எப்படி அது அப்படிங்கிறது முந்நூற்றி எண்பத்தி ஏழு எத்ரா பிராந்தியா கல்பிதம் தத் திவேகே तत्तन्मात्रं नैव तस्माद् विभिन्नम् भ्रान्तेर्नाशे भ्रान्तिदृष्टा हि तत्त्वम् रज्जुस्तद्विश्वमात्मस्वरूपम् அப்போது இங்கே ஒரு உதாரணத்தை கொடுத்து இங்கே வந்து தத்விவேகேன்னு படித்தோம் பெட்டர் வந்து எத்விவேகே எத் விவேகே தது தன் மாத்திரம் அப்படின்னா கரெக்டாக இங்கே போடணும் ஸோ எத் விவேகே அப்படிங்கிறத வச்சுக்கலாம் சரி அப்போது எல்லா எல்லா உபனிஷத்து என்ன என்ன டீச்சிங் கொடுக்குறதோ அதே விஷயத்தை வந்து இங்கே அழகாக வந்து இங்கே வரக்கூடிய பல ஸ்லோகங்களில் ஆல்ரெடி நம்ம படித்த விஷயத்தை வந்து இங்கே அழகாக ஞாபகப்படுத்துகிறார் சரியா அப்போது ஞானம் இல்லையா எப்போ எந்த எப்படிப்பட்ட ஞானம் இருப்பது இதம் சர்வம் எதயம் ஆத்மா ஆத்மைவ ஏகம் சர்வம் அகம் இதெல்லாம் உபனிஷத்தோட வாக்கியம் அப்படிப்பட்ட அறிவு என்ன நமக்கு தெல்ல தெளிவாக புரிந்த பிறகு இருப்பது நான்தான் உபச்சாரத்திற்கு குடி குறிப்பிடுற எல்லா இந்த உலகம்னு சொல்கிறது வந்து என்னது நாமரூப மித்யா அகம் சத்தியம் சர்வம் மித்யா இதை எங்கே எங்கே நம்ம பார்த்தோம் தத்துவ விவேக அப்படின்னு தத்துவபோதத்தில் அந்த சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு என்னது ஆத்மா சத்தியம் சர்வம் மன்னியத்து மித்யேதி அப்படிங்கிற லக்ஷணத்தை குரு அங்கே சொல்கிறது படித்தோம் நம்ம அப்போ அகம் சத்தியம் சர்வம் அந்நத்து மித்தியேதி அப்படிங்கிற ஞானம் நமக்கு நிச்சயம் ஆன பிறகு இல்லையா அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிந்த பிறகு என்ன ஆகிடும் இந்த உலகம் ஜெகத்தோடைய அனுபவமானது தொடர்ந்து கண்டினியூ ஆகும் சன்ரைஸ் சன்செட்டு நம்ம சொன்னோம் இல்லையா அதை வந்து என்ஜாய் பண்ணுறோம் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது கொஞ்சம் நமக்கு சயின்ஸ்லாம் கொஞ்சம் டீப்பாக படித்த படித்த உடனே என்ன ஆகிடுறது சன்ரைஸாக சன்செட்டா அப்படின்னு ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் கிடையாதே அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது அந்த அறிவு ஏற்பட்ட பிறகும் என்ன அறிவு ஏற்பட்ட பிறகும் சன்ரைஸ் சன்செட்டோடைய அனுபவம் மாறப்போறதில்லை இல்லையா அப்போது நம்ம உலகம் அப்படின்னு குறிப்பிட்ட விஷயம் குறிப்பிடுற விஷயம் ஆக்சுவலாக உலகங்கிறது என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கிறோம் ஆத்மானம் பஷ்யேத் என்னது உலகம்ங்கிறது வந்து நாம ரூபம்தான் உலகங்கிற குறிப்பிடுற விஷயம் பூரண அகம் பிரம்ம ஆத்ம சைதன்யமே அதற்கு வேறாக அதற்கு மாறாக உடையதாக அதில் அதுடைய உடைய அங்கமாக இந்த உலகம்லாம் கிடையாது உலகமே பிரம்மன் அப்படிங்கிற அறிவை நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் என்ன எத் விவேகே எத் விவேகே புரியுறதா இதுதான் எசென்ஷியல் டீச்சிங் நமக்கு எப்படி பலவிதமான ஆபரணங்கள் சொன்ன மாதிரி என்ன பலவிதமான ஆபரணங்களுடைய அனுபவம் பிரயோஜனம் அதோடைய ரூபம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தும் கூட என்ன பார்க்குறோம் நம்போ என்ன இருக்கிறது தங்கம் மட்டுமே எப்படி இருக்கிறதோ ஜீவ ஜகத்து ஈஸ்வர அப்படிங்கிற பிரிவு நமக்கு என்ன நம்ம ட்ரையட் ட்ரையாங்குலர் ஃபார்மேட் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா இதெல்லாம் தனித்தனியாக நம்ம வைத்திருந்தோமே சொல்றோமே இது எல்லாம் என்னன்னு நம்ம இப்போ ஃபைனலாக புரிஞ்சுக்கிறோம் இது எல்லாம் அகம் ஆத்மா அகம் ஜீவ ஈஸ்வர ஜெகத்துங்கிறது என்னது பிரம்மன நாம ரூபம் ஜீவ அஹம் ஈஸ்வரா அகம் ஜகத்து அஹம் அப்போ அகங்கிற சொல்லுக்கு கரெக்டாக நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் வாட்சியார்த்தமாக சரீரம் மனசு கிடையாது இங்க உபாதி கிடையாது வாட்சியார்த்தமா சரியா இங்க லக்ஷியார்த்தம் சன் சச்சிதானந்த ஸ்வரூபஹாசன் ஆத்மா புரியறதா அப்போது ஆனால் ஆனால் என்ன ஃபார் த டிரான்சாக்ஷனுக்கு வியவகாரத்தில் கடைக்கு போனான்னா தங்கத்தை கொண்டா வலையில கொண்டா தங்கத்தை கொண்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பான் என்ன பண்ணுவோம் வளையலை கொண்டா செயினை கொண்டா மோதிரத்தை கொண்டா இப்படி சொல்லுவோம் சொல்கிறது விவகாரத்தில் ஃபார் த வியாபாரிக்க பர்பஸ் இந்த உலகம்னு சொல்லுவோம் இந்த ஜீவான்னு சொல்லுவோம் இல்லையா சகுண ஈஸ்வரான்னு சொல்லுவோம் புரியுறதா ஆனால் வஸ்து என்னது ஆத்மா பிரம்மன் சொல்கிறது கரெக்டு இங்கே இங்கே என்ன பண்ணிட்டுருக்கோம் அதை விட ஒரு ஸ்டெப்பாக அகம் அகம் சத்தியம் சர்வம் மெத்யா அப்போது உபநிஷத் சொல்கிறது இந்த என்டையர் வேர்ல்டு வாகிதம் நாம ரூப கர்ம பிரதாரணிய சொல்கிறது இந்த உலகம் அப்படின்னு சொல்கிற கூடிய விஷயத்தோடைய டெஃபினேஷன் என்ன நாம ரூப கர்ம நாமன்னா அவங்களுக்கு தெரியும் நாமம்னா நாமம் இல்லை நாமம்னா நாமஹா அப்படின்னா ப பெயர் ரூபகா அப்படின்னா ஃபார்ம் கர்மஹா அப்படின்னா அதுக்கு அதோடைய ஃபங்க்ஷனிங் அல்லது அதோடைய யூட்டிலிட்டி புரியறதா அதோடைய பிரயோஜனம் இதெல்லாம் இந்த உலகத்தோடைய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா உலகம் சொன்னோன்னா அதோடைய சப்ஸ்டன்ஸு அகம் பிரம்ம சரி அப்போ அப்போது அதை தான் இங்கே குறிப்பிட்றாரு என்ன சரியா எத்தரை பிராந்தியா கல்பித்தம் தத்விவேகே இத்தனை நேரம் எந்த சொல்ல பார்த்தோம் எத்விவேகே அல்லது தத்விவேகே அப்போது உலகம்னு ஒன்று இருக்குது உலகம் அப்படின்னு சொல்றது எதனால் அப்படின்னா எது எத்தனை பிராந்தியா கல்பிதம் புரியுறதா பிராந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் டெல்யூஷன் கன்ஃபியூஷன் அத்தியாசா அப்போ பிரம்மன் தான் இருக்கிறது நான் தான் எல்லாமாக நீக்கமறைந்து இருக்கின்றேன் நான் தான் எல்லாற்றுக்கும் சப்ஸ்டன்ஸுங்கிற விஷயம் தெரியாமல் இந்த நாமரூப கர்மா உலகம் அப்படிங்கிறத என்ன கல்பிதம் அல்லது ஆரோபிதம் உலகம் இருக்கிறது அது பிராந்தி அப்படிங்கிற ஆரோபித்தம் என்ன அதை கல்பித்தம்னு சொல்கிறாரு அல்லது அது அது சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்டது இருக்கிறது என்னன்னு தெரியாமல் எது நாம ரூபமாக இருக்கிறதோ அதை தான் இருக்கு என்று கருதுவது அப்போது இந்த அறிவினால் என்ன ஆகிறது அப்படின்னா எது சப்ஸ்டன்ஷியலாக இருக்கிறது எது எசன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது இத்தனை நாள் எப்படி இருந்தது எது பிராந்தி உலகம்னு ஒன்று இருக்கிறது நானும் இருக்கேன் அப்படி வச்சுட்டு இருந்தேன் இப்போது உலகம் சப்ஸ்டன்ஸ் உலகத்துடைய சப்ஸ்ட உடைய அப்படிங்கிறத கோட்ஸில் போட்டுக்கணும் உலகம் அப்படிங்கிற சொல்லு அதோட அதோடைய சப்ஸ்டன்ஸும் நான் அப்படிங்கிற நாள் குறிப்பிடுற அகங்கார உபாதிகளை அதோடைய சப்ஸ்டன்ஸும் எல்லாம் சச்சித்தந்த ஆத்மான்னு புரிந்த பிறகு இருக்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் ஒரு வஸ்து தான் அது பிரம்மன் அந்த பிரம்மன் அகம் நான் இல்லையா தத் விவேகே அப்போது இது பிராந்தினால் இப்படி கல்பித்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்ன அப்போது ஆக்சுவலாக என்ன இருக்கிறது தத் தன்மாத்திரம் பவதி அப்போ இருப்பது என்ன அகம் பிரம்மன் மட்டுமே நைவ தஸ்மாத் விபின்னம் நைவ தஸ்மாத் விபின்னம் பவதி எனக்கு வேறாக வேறு ஒரு விஷயம் கிடையாது நத்திங் அதர் தேன் மீ தட் எக்ஸிஸ்ட் சப்ஸ்டான்ஷியலி இப்போ பிரம்மத்தை தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாதுன்னு எப்படி படித்தோமோ தத்பத விசாரத்தில் இங்கே என்ன சொல்கிறோம் என்ன தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாது இந்த ஒரு விஷ்டம் தான் நமக்கு வேதாந்தம் கொடுக்கிறது அகம் பூர்ணகா பிரம்ம ஏவ அஸ்தி அந்த பிரம்மன் சத் பிரம்ம அந்த பிரம்மன் சித் பிரம்ம அந்த பிரம்மன் அனந்த ஆனந்த பிரம்ம அப்படிப்பட்டவன் நான் புரியதா அப்போ எல்லாவற்றுக்கும் என்ன அதிஷ்டானமாக இருக்கிறது அந்த வஸ்துவை மிஸ் பண்ணிவிட்டு இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு நாம ரூபத்தில் நம்மளுடைய அட்டென்ஷன் இருப்பது என்ன ஆகிறது அது பிராந்தியா கல்பிதம் இல்லையா பிராந்தியே நாஷே சதி திருஷ்ட அகித தத்துவம் ரஜ்ஜு இங்கே என்ன உதாரணம் கொடுக்குறார் அப்படின்னா எப்படி அந்த சந்திய காலத்தில் மரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த கயரை பார்த்து பாம்பு என்று தவறாக புரிந்து புரிந்து கொண்டேனோ அப்போ பாம்பு அப்படின்னா அகிஹி அகிஹின்னா பாம்பை குறிக்கிறது அப்போ அந்த கயர் கயற்றின் மேல் கயர் கயரின் மேல் பிராந்தி கொண்டு அது பாம்பு என்று கருதினேன் இல்லையா அந்த பிராந்தி நாஷே சதி பிராந்தேகே அந்த கன்ஃபியூஷனானது அந்த தவறானது அந்த குழப்பமானது நீங்கிய பிறகு திருஷ்டேகே தெல்ல தெளிவாக என்ன இருக்குன்னு புரிந்த பிறகு என்ன இருக்கிறது என்ன கல்பிதம் பண்ணின அந்த அஹி அந்த பாம்பு அந்த பாம்புடைய எசன்ஸு கல்பித்தம் பண்ணின பட்டு பாம்போடிய எசென்ஸு அல்லது பாம்போடைய சப்ஸ்டென்ஸு ரஜ்ஜுஹு கயர் மட்டுமே இருக்கிறது தத்தன் மாத்திரம் பவதி கயற் கயருக்கு வேறாக ஒரு விஷயம் அங்கே கிடையாது பிராந்தே நாஷே சதி அகித தத்துவம் அகி 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 தத்துவம்னா அந்த பாம்புடைய எசன்ஸ் சப்ஸ்டன்ஸ் என்ன அந்த கயறு தான் இருக்கிறது புரியுறதா அப்போது எது தவறாக கல்பிதம் பிராந்தமாக அது பாம்பு என்று கருதினேனோ அது அது நீங்கிவிட்டு அந்த பாம்புடைய எசன்ஸ் பாம்புடைய அதிஷ்டானமானது கயறு மட்டுமே இருக்கிறது இல்லையா அப்போ ரஜ்ஜு தத்வத்து அதே போல எப்படி அந்த கயர் இந்த உதாரணத்தை பொறுத்த மட்டும் அந்த கயர் மட்டுமே இருக்கிறதோ அதே போல இந்த சர்வ விஸ்வம் எப்படி இருக்கிறது அந்த ரஜ்ஜு சர்ப்பம் போல அந்த கல்பிதமான பாம்பு போல என்டயர் விஸ்வம் உலகம் விஸ்வம் அப்படின்னு இருக்கிறது அப்படின்னு அதற்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் குறிப்பிடுறோம் இல்லையா அது பிராந்தியாக இருக்கிறது அது வஸ்து என்னது ஆத்ம ஸ்வரூபம் அகம் ஸ்வரூபம் நான் மட்டுமே தான் இருக்கின்றேன் நான் தான் சர்வ ஜகத்தாக அதுடைய குணங்களாக அதோடைய பிரயோஜனங்களாக இந்த நாம ரூப கர்மா எல்லாமே ृक्षस्य रेरि वा कीर्तिपृष्ठं गिरेरि वा ऊर्ध्वपवित्रो वाजिनी वस्वमृतमस्मि द्रविनगुं सुवर्चसं सुमेधा अमृतोक्षितः इति त्रिसङ्घोर्वेधानुवचनम् इद नान्मटुमे इन्द सर्व अहमन्नमहमन्नम् अहमन्नम् அஹமன்னாதோ அஹமன்னாதோ அகமநாதோ அகமநாதோ அகமநாதஹா அகக்ஸ்லோகிருத் அகக்ருஸ்லோகிருத் தைத்திரை உபனிஷத்தில் இந்த ரெண்டு மந்திரமும் வருது இருப்பது நான் மட்டுமே நான் தான் ஜெகத் அதிஷ்டானம் புரியறது இல்லையா அப்படி வந்து இங்கே எத்திர பிராந்தியா கல்பித்தம் விவேகே அது அந்த பிராந்தி அதில் தெளிவு ஏற்பட்ட பிறகு தத்தன் மாத்திரம் நைவ தஸ்மாத் அபின்னம் விபின்னம் என்னை தவிர வேறு ஒரு விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது என்ன இது எல்லாம் இந்த தோற்றம் எல்லாம் மித்தியா பிராந்தேர் நாஷே பிராந்தி திருஷ்டா அகித்த தத்துவம் ரஜ்ஜு சர்பயது விஸ்வம் ஆத்மஸ்வரூபம் பிராந்தி நீங்கின பிறகு இல்லை எனக்கு வேறாக ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற விபரீத பாவனா நீங்கிய பிறகு இருப்பது நான் மட்டுமே அகம் பூர்ண பிரம்ம சர்வம் அப்படின்னு புரிய வருது முந்நூற்றி எண்பத்தெட்டு

அப்போ இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறோமே இந்த உலகம்னு சொன்னா ஈரேழு பதினாலு லோகமும் சர்வம் அப்படின்னா எல்லாம் அப்போது அப்போது இருப்பது நான் மட்டுமே அப்படின்னா இது எல்லாம் என்ன எதெல்லாம் உலகம் நாம ரூபம் ஒன்னொன்று குறிப்பிட்டாலும் என்னை தான் குறிப்பிடுகிறது நான் தான் அங்கே வஸ்து நான் தான் அதிஷ்டானம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிந்த பிறகு இங்கே என்ன சொல்கிறது இந்த இருப்பது இந்த பிரம்ம சைத்தன்யம் சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மன் மட்டுமே அப்போ இங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்றோம் அப்படின்னா இந்த உலகம் மட்டும் இல்லை என்னெல்லாம் தேவதா என்னெல்லாம் ஈஸ்வரா பகவான் அப்படின்னு குறிப்பிட்டோமோ இல்லையா இந்திரனை வழிபட்டிருக்கோம் எல்லா தேவத்தையும் அக்னியை வழிபட்டிருக்கோம் மகாவிஷ்ணு விஷ்ணு வழிபட்டிருக்கோம் பிரம்மாஜியை வழிபட்டிருக்கோம் சிவா அப்படின்னு ஒரு ஒரு ஆகாரத்தில் ரூபத்தில் எல்லாவர் எல்லாவர் எல்லோரையும் நம்ம வழிபட்டிருக்கிறோமே அது எல்லாம் என்னது எனக்கு வேறாக அவா இருக்காளா ஏன்னா இந்த உலகெல்லாம் சரி இந்த உலகம்லாம் தானே இதெல்லாம் படைத்தவன் ஆண்டவன் மகாவிஷ்ணு சிவன் அப்படின்னு ஒரு என்ன நேச்சுரலாக நம்ம ரிலீஜியஸ் லைஃபோட பேக்ரவுண்டில் அது வரும் இங்கே சொல்லப்படுறது எப்படி தத்துவம் தத்தன் மாத்திரம் எது தத்துவம் பிரம்ம தத்துவம் அது அளவற்றது அனந்தம் நீக்க மர நிறைந்திருக்கிறது அப்படின்னா ஆகாஷம் போலன்னா எல்லாம் இன்க்ளூடிங் ஆல் தேவதா அப்போது ஸ்வயம் பிரம்மா பிரம்மா அப்படின்னா இங்கே சத்துர்முக பிரம்மா புரியுறதா நானே அந்த பிரம்மாஜியாக ஸ்வயம் விஷ்ணு நானே அந்த விஷ்ணுவாக ஸ்வயம் இந்திரஹா நானே இந்திராதி தேவதாவாக இல்லையா திரைச்சத்கோட்டி தேவதா முன்னூற்றி முக்கோடி தேவதர்கள் எல்லாமே நான் தான் ஸ்வயம் சிவகா இல்லையா அந்த சிவன் ருத்ரனும் நானே நானே பிரம்மாவாகவும் நானே விஷ்ணுவாகவும் நானே சிவாவாகவும் புரியுறதா இது எல்லாம் இந்த உலகம் எப்படி பாகவதத்தில் என்ன இந்த சர்வ நரநாராயணன் சொல்லும்போது அவதாரம் சொல்லும்போது என்ன முதல் அவதாரம் இந்த சர்வ பிரபஞ்சம் அவதாரம் விஷ்ணு என்னுடைய அவதாரம் சிவன் என்னுடைய அவதாரம் எப்படி சொல்லப்பட்டதோ இங்க பிரம்மாஜியும் நானே விஷ்ணுவும் நானே சிவமும் நானே புரியறது இல்லையா ஸ்வயம் விஸ்வமிதம் ஸ்வயம் விஸ்வமிதம் எல்லாம் என்னெல்லாம் எல்லாம் சொல்கிறோமோ எல்லாமே என்னது நான் நான் புரியறதா அப்போ அந்நத்து அத்த கிஞ்சித் ஸ்வ அஸ்மா ஸ்வஸ்மா தன்யத் ந கிஞ்சன எனக்கு வேறாக ஒரு வஸ்து கிடையாது வேறு ஒரு வஸ்து கிடையாது எனக்கு வேறாக புரியறதா ஐயம் விஸ்வம் சர்வம் ஆத்மா அகம் சர்வாத்ம பாவா எல்லாமே நான் இதுக்கு பேர் இந்த தியானத்திற்கு பேர் எல்லாமே இருக்கிற வஸ்து நான் தான் நான் தான் எல்லாமாகவும் இருக்கின்றேங்கிற சர்வாத்ம பாவ தியானம் அது புரியுறதா அழகான ஸ்லோகம் இது ஸ்வயம் பிரம்மா ஸ்வயம் விஷ்ணு ஸ்வயம் இந்திரா ஸ்வயம் சிவகா ஸ்வயம் விஸ்வமிதம் ஸ்வயம் சுஸ்மாதநிய கிஞ்சன அப்போ எப்படிப்பட்ட ஞானம் இது எல்லாமே நான் தான் எல்லாமே நானாக தான் இருக்கின்றேன் அப்படிங்கிற அறிவு அப்போ நான்கிற சப்தத்துக்கு எவ்வளோ வெயிட்டான ஆழமான அர்த்தம் இருக்கிறது

தோபரிஷ்ட அப்போ எப்படி வந்து தைத்திரேய வாக்கியம் பார்த்துட்டு தைத்திரேய உபனிஷத்தோட வாக்கியம் பார்த்துட்டு கைவல்ய உபநிஷத்தோடைய விஷயத்தையும் பார்த்தோம் இங்கே என்ன சொல்கிறார் முண்டக உபனிஷத்தை எடுத்து சொல்கிறார் என்னதே பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிண்சவுத்தரேன அதோர்வம் சிரசுத்தம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் அப்படின்னு முண்டக உபநிஷத்தில் நம்ம படிக்கும்போது பார்ப்போம் என்ன முன்பு பின் முன்னாடி பின்னாடி மேல கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு எல்லா இடத்திலையும் பிரம்மன் மட்டுமே புரிய எந்த என்டயர் விஷயம் பிரம்மன் மட்டுமே அப்படின்னு உபனிஷத் சொல்றது இங்க நம்ம என்ன பண்ணோம் அகம் வேதம் அமிர்தம் புரஸ்தாத் அகம் பச்சாத் அகம் தட்சிணத்தை உத்தரேன அதை அகம் ச ஊர்த்வம் ச பிரசுத்தம் அகம் வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் எங்கெல்லாம் பிரம்ம பிரம்ம பிரம்மன் இருக்கிறதோ என்ன பண்ணணும் அகம் அஹம் 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 போடுக்கணும் புரியுறதா இங்கே சரியா அப்படி என்ன இது வந்து அறிவு பிரம்ம எல்லாமே பிரம்மன் தான் எல்லாமே கடவுள் தான் எல்லாமே பரமாத்ம தான் அப்படின்னு சொல்கிறது ஓரளவுக்கு சுலபம் ரிலேட்டிவா எல்லாமே நான் தான் அப்படின்னு கன்விக்ஷனோட டோட்டலாக அப்படிப்பட்ட சொரூபத்தை நான் கிளைம் பண்ணுறது இருக்கிற இல்லையா அதற்கு நமக்கு நீண்ட காலம் இந்த விஷயத்தை ஆழமாக நம்ம டுவெல் பண்ண வேண்டும் சரியா அதே விஷயத்தை இங்கே சொல்கிறார் அந்த ஸ்வயம் சாப்பி பகிஹி ஸ்வயம் ச நமக்கே புரியும் அந்தஹான்னா உள்ள வெளியில் பகிஹினா வெளியில் அந்த ஸ்வயம் ச உள்ளேயும் நான் தான் வெளியிலையும் நான் தான் புரியதா ஸ்வயம் ச புரஸ்தாத் பஷ்ச்சாத் ஸ்வயம் ச புரஸ்தாத் புரஸ்தாத்னா எனக்கு முன்னாடி இருக்கிறது அல்லது பொதுவாக எல்லா விதமான வைத்திக கர்மமும் ஈஸ்டை பார்த்து கழக்க பார்த்து பண்ணுவாள் அப்போ எனக்கு முன்னாடினா ஈஸ்டும் நானே ஈஸ்ட்லையும் நானே ஈஸ்டும் நானே ஈஸ்ட்லையும் நானே பின்னாடி பஷாத் வெஸ்ட்டும் நானே வெஸ்ட்லையும் நானே ஸ்வயம் கியவாச்சியாம் அவாச்சியாம் அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா தக்ஷணத்தை சொல்கிறது இல்லையா ஈஸ்ட் வெஸ்ட்டு சொன்னால் நார்த் சவுத் தக்ஷத்த ஸ்வயம் அப்படி உதீட்சியாம் உதீட்சியாம்னா நேச்சுரலாக நார்த்து தத்த உபரிஷ்டம் ஸ்வயம் அப்படி அதஸ்தா உபரிஷ்டம்னா மேலே அதஸ்தான்னா கீழே அப்போது மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு மேலே எல்லாமே ஸ்வயம் சுவயம் ச அப்போ பிரம்மஸ்வரூபம் சர்வகத சர்வ வியாபி அனந்த இப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் நீக்க மர நிறைந்திருக்கிறது அப்படிலாம் சொல்றதற்கான அதோடைய எக்ஸ்பிரஷன் தான் மேலே கீழே லெஃப்ட் ரைட்டு எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கின்றேன் நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு நீங்கள் வந்து டோட்டல் அறிவில் நிச்சயத்தில் சொல்கிறது அதோடைய மந்திரந்தான் பிரம்மைவ இதம் அமிர்தம் என்ன அளவற்ற அழிவற்ற அந்த பிரம்மந்தான் புரஸ்தாத் பஷாத் தக்ஷிணத்தா உத்தரேன இல்லையா அஜஸ்த ஊர்துவம் பிரசித்தா பிரம்மை வேதம் விஸ்வம் இதம் வரிஷ்டம் அப்படி இந்த உபநிஷத்தோட மந்திரத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி என்ன இதெல்லாம் திருப்பி திருப்பி நம்ம கொண்டு வரது மூலியமாக என்ன இங்கே என்னுடைய லிமிட்டெட் பாவனை எதெல்லாம் வந்து சம்ஸ்கார ரீதியாக அது அழமாக பதிந்திருக்கிறதோ அது எல்லாவற்றையும் டோட்டலாக எடுத்து அகம் அப்படின்னு என்னுடைய உண்மையான மேலான ஸ்வரூபத்தை இயல்பாக அதை கிளைம் பண்ணுறதுக்கான தியாசன பயிற்சி இதே விஷயத்தை ஃபர்தராக அழகாக சொல்ல போகிறாரு அதை நம்ம அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குரு நம ஹரிஹி ஓம்